அண்ணா கவனி, தரவின் சராசரியானது 25.6 மற்றும் அதன் மாறுபாட்டு கெழுவானது 18.75 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க முத அப்படின்றத பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? சராசரி. என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? சராசரி. சராசரின்றது என்னது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 25.6. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 25.6 எழுதலாம். இந்த சராசரின்னு எழுதாம இல்ல, எக்ஸ் பார் இல்லாம சராசரி ஈக்குவல் டு 25.6 எப்படி வேணாலும் எழுதல. அடுத்தது மாறுபாட்டு கெழு. அடுத்தது என்னது? மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு 18.75 இப்படி எழுதிக்கோ. இல்ல அப்படின்னா புரியுதா? அல்லது எப்படி எழுதிக்கலாம்? சிவி ஈக்குவல் டு 18.75 இப்படி எழுதிக்கலாம். அடுத்து என்ன கேக்குறாங்க? திட்ட விளக்கம். அது அப்படிதான், திட்ட விளக்கம். இது எழுதணும்ன்றது இல்ல, கேக்குறாங்க புரிதலுக்காக. புரியுதா? கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை நீங்க எழுதுறீங்க. திட்ட விளக்கத்துக்கு என்னது? சிக்மா. இப்படி போட்டுக்கோ. ஒன்னா இப்படி இல்ல இப்படி, எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கோ. இல்ல ஒட்டுக்காய் எழுதி இப்படி போட்டினாலும் சரி. திரும்ப திரும்ப சொல்றேன், உனக்கு எது வசதியோ அதை செய்டா கண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து என்னது? மாறுபாட்டு கெழுவோட சூத்திரம் இல்லையா. இப்ப மாறுபாட்டு கெழுன்னா என்ன அப்படின்ற வரையறைய உடனே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம். இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து அப்படியே நல்லா தெரியணுண்டி கண்ணு. புரியுதா? திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது. அப்ப மாறுபாட்டு கெழு, மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கிறோம். புரியுதா? என்ன பண்றோம்? ரோடு போட்டு கோடு போடுறோம். ஞாபகத்துக்கு சொன்ன அடுத்த என்னது? இதை சதவீதமாக்கணும். சதவீதமாக்கணும்னு என்ன அர்த்தம்? 100 பெருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்குதா இல்லையா? இப்ப 25 × 4 100 எவ்வளவு இல்லையா? மார்க் எடுக்கும் போது கன்வெர்ட் பண்றீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்ப 1 × 25 = 25, 4 × 25 = 100, 4 × 16 = 16. அப்ப 16%, 100 × 16 மார்க் எடுத்திருக்க. 25 × 4 மார்க் எடுத்தா 100 எத்தனை மார்க் எடுக்கிறீங்க? 16 மார்க் எடுக்கிறீங்க. இதுதான் சரியாடா கண்ணா? அதே மாதிரிதான் சதவீதமாக மாற்றுதல். அப்ப இதுதான், இப்ப இது குறியீடு, சதவீத குறியீடு. மாறுபாட்டு கெளியினது குறியீடு, சதவீதமா மாத்திரம். இப்ப என்னன்னா கொடுத்திருக்காங்க, மாறுபாட்டு கெழு கொடுத்திருக்காங்க. என்னது? 18.75 ஈக்குவல் டு என்ன கேக்குறாங்க? திட்ட விளக்கம் கேக்குறாங்க. டிவைடட் பை சராசரி. சராசரி எவ்வளவு அடிக்கணும்? 25.6. அடுத்து என்னது? பெருக்கல் 100. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப நமக்கு என்ன வேணும்? திட்ட விளக்கம் வேணும். இப்ப இந்த வகுத்தல்ல இருக்கக்கூடிய இந்த 25.6 இந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும்? வெரி குட், பெருக்கலா மாறும். ரைட்டா? அடிக்கணும். அப்ப என்ன எழுதிக்கலாம்னா 18.75 பெருக்கல் 25.6 ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பெருக்கல் 100. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலா திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். அதனால இதை அப்படி வச்சுக்கலாம். இந்த பெருக்கல் 100 வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய இந்த பெருக்கல் 100 இடதுகை பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? வகுத்தல் 100 மாறும். அப்ப 18.75 பெருக்கல் 25.6 டிவைடட் பை 100. இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? இல்ல ஒரே வரியில நீ செய்யணும்னாலும் இதை செய்யலாம். புரியுதுங்களா? இதை என்ன பண்ணலாம்? ஒரே வரியில செய்யலாம். நல்லா கவனிங்க. எப்படின்னா 18.75 பெருக்கல் 25.6 வகுத்தல் 100 ஈக்குவல் டு திட்ட விளக்கம். இப்படி ஒரே வரியிலையும் செய்யலாம். நான் தான் சொல்றேன்ல, முயற்சி செய்யற குழந்தைங்க மிஸ் எனக்கு தப்பாயிடும், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யறேன் அப்படின்னாலும் செய்யுங்க. நமக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? சூத்திரம், பிரதியிடல், கணக்கிடுதல், விடை. புரியுதா? ஃபார்முலா, சப்ஸ்டிடியூஷன், கால்குலேஷன், ஆன்சர். இந்த கால்குலேஷன் வந்து உன்னுடைய எபிலிட்டியை பொறுத்து நீ செஞ்சுக்கலாம். கால்குலேஷன்ல இந்த ஸ்டெப் தான் வரணும், அதுக்காக மார்க்ன்றதெல்லாம் கிடையாது. ஆனா ஃபார்முலா, சப்ஸ்டிடியூஷன், ஆன்சருக்கு மார்க் இருக்குது.
அதனால அந்த ஸ்டெப்பை விட வேணாம். கால்குலேஷன் நீ எத்தனை படிநிலையில போட முடியுமோ அத்தனை படிநிலையில போடு. இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா வகுக்கணும். புரியுதடிக்கன்னு என்ன பண்ணலாம், அஞ்சாம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா, எளிமையா இருக்குமா, ரெண்டு அஞ்சு பத்து ரைட்டா, அடுத்தது என்னது பூஜ்யம், இந்த இந்த பத்து புரியுத புரியலையா, ரெண்டு அஞ்சு பத்து அடுத்தது பூஜ்யம், அடுத்து அதே மாதிரி இங்க இங்க என்ன போடலாம் நம்ம மூ அஞ்சு பதினஞ்சு புரியுதா. அப்ப பதினெட்டுல பதினஞ்சு போச்சுன்னா மீதி எவ்வளவு மூணு, இப்ப இங்க என்ன வரும் முப்பத்தி ஏழு, இங்க என்ன வச்சுக்கணும் புள்ளி வச்சுக்கணும், ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி என்ன ரெண்டு, அப்ப இங்க என்ன வரும் இருபத்தஞ்சுன்னு வரும், அப்ப ஐந்து இருபத்தி அஞ்சு கரெக்டா வந்துருச்சா. மறுபடியும் அஞ்சாவாய் பாட்டில் அடிக்கலாமா, என்னது நாலு அஞ்சு இருபது மறுபடியும் இங்க. இப்ப இந்த மூணு அஞ்சுல அடங்குமா, அடங்காது. அப்ப இங்க என்ன போட்டுக்கணும் பூஜ்ஜியம் புள்ளி, இந்த மூணு இங்க வந்துருமா, அப்ப இது என்னது முப்பத்தி ஏழு, இது என்ன முப்பத்தி ஏழு, அப்ப ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மிச்சம் என்ன ரெண்டு, அப்ப இருபத்தி அஞ்சு ஐந்து இருபத்தி அஞ்சு. இப்ப இங்க என்ன வந்திருக்குது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு. அடுத்தது இதையும் இதையும் பாருங்க, எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், ரெண்டா வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா, ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் இங்க ஓ ரெண்டு 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 நாலு மிச்சம் என்னது ஒண்ணு. அப்ப இங்க என்ன இருக்குது புள்ளி இருக்கு, இங்க பதினாறு, அப்ப என்னது எட்டு ரெண்டு பதினாறு சரியாடிக்கணு பன்னெண்டு புள்ளி எட்டு. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஓ ரெண்டு ரெண்டு, இது என்ன வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு புள்ளி நாலு ரெண்டு எட்டு. அப்ப இங்க என்ன மீதி இருக்குது நமக்கு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கல் ஆறு புள்ளி நாலு ஈக்குவல் டு திட்ட விளக்கம் சரியாடிக்கணும். இப்ப இதை பெருக்கணும், நீங்க எப்போதும் பெருக்க தெரியறவங்க பெருக்குங்க, நான் தான் சொல்றல கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக மிஸ் இத வந்து இப்படி போடணும் இப்படி போட்டுக்கோ சரியாடிக்கணும். ஏன்னா இங்க ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்கு, அதனால இப்ப புள்ளியெல்லாம் நான் இப்ப கன்சிடரே பண்ணல. இப்ப நான் என்ன பண்றேன் தசம புள்ளிகளை பத்தி கணக்கிடவே இல்லை. இப்ப நம்பரா எடுத்துக்கிட்டேன், எழுபத்தஞ்சுனா என்னது எழுபது அஞ்சு, அறுபத்தி நாலுன்னா என்னது அறுபது நாலு கண்ணு. இது போடுறதுக்கு தான் லேட் ஆகுற மாதிரி தெரியும், வேகமா செஞ்சீங்கன்னா கட்ட கட்டன்னு போட்டலாம். நீ ஆர்டினரியா மல்டிப்ளை பண்றதை விடவே பெருக்கிறத விடவே இது ரொம்ப ஈஸியா போட்டலாம், தப்பே வராம உன்னால செய்ய முடியும். அடுத்து என்னது ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு, எத்தனை பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ரைட்டா. அடுத்தது ஏழு நான்கு இருபத்தி எட்டு, எத்தனை பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம், இதை மறக்க கூடாதுரீங்கள் இந்த பூஜ்ஜியம் போடுறத. அடுத்தது ஐயாறு முப்பது, அடுத்து இங்க ஒரு பூஜ்ஜியம் இருக்குதா அப்ப பூஜ்ஜியம், அடுத்தது ஐநான்கு இருபது சரியா. இதெல்லாம் என்ன பண்ணணும் கூட்டணும் நீ, அப்ப நாலாயிரத்தி இருநூறு. உனக்காக கொஞ்சம் பொறுமையா செய்யற மிஸ், வேகமா நீ செஞ்சிடலாம், வாய்ப்பாடு தெரிஞ்சதுன்னா வேகமா உன்னால செய்ய முடியும். இங்க என்ன வரும் பூஜ்ஜியம், எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து, மீதி ஒன்னு மூணு மூணு ரெண்டோ அஞ்சு அஞ்சு மூணு எட்டு, அடுத்தது நாலு ரைட்டா. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா நல்லா கவனிங்க ரைட்டா, இதோட ஆன்சர் முடியல, எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கணும் உனக்கு, இங்க ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கா, இங்க ரெண்டு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்ப மொத்தம் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வரணும் மூன்று இலக்கங்கள் தள்ளி புள்ளி வரணும், ஒன்னு ரெண்டு மூணு. அப்ப ஆன்சர் என்ன அடிக்கணும் நாலு புள்ளி எட்டு, திட்ட விளக்கம் ஈக்குவல் டு என்னது நாலு புள்ளி எட்டு. நிறைய பேர் என்ன பண்றீங்க இந்த ஃபார்முலால சதவீதம் வர்றதுனால இங்க சதவீதம் போடுறீங்க, போடக்கூடாது புரியுதா, மாறுபாட்டு கெளுன்னு வரும்போது தான் சதவீதம் போடுங்க புரியுதா. இது வந்து சதவீதத்தில் குறிப்பிடலான்ற போது இங்க சதவீதம் போட்டு, இதுக்கு சதவீதம் தேவையில்லை சரியாடிக்கணு. இப்ப இதையே சிலர்லாம் டைரக்டாவும் செய்யலாம் புரியுதா, இதை என்ன பண்ணலாம் நீங்க டைரக்டாவும் செய்யலாம். எப்படின்னா கவனி இந்த ஃபார்முலாவை மாத்தி எழுதிக்கலாம், என்னன்னா எழுதிக்கணும் ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப இங்க இங்க ஃபார்முலா இருக்குதா, என்னது மாறுபாட்டு கெளி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் நூறா. நம்ம ஃபார்முலாவை மாத்தி என்ன கேக்குறாங்க, திட்ட விளக்கம் கேக்குறாங்க. அப்ப திட்ட விளக்கம்ன்றது என்னன்னா மாறுபாட்டு கெளு புரியுதா பெருக்கல்
சராசரி டிவைடட் பை 100. புரியுதா? மாறுபாட்டு கெளி ஈக்குவல் டு, இது மாறுபாட்டு கெளின்ற திட்ட விளக்கம் ஈக்குவல் டு, என்ன அது மாறுபாட்டு கெளு பெருக்கல் சராசரி டிவைடட் பை 100. இப்ப டக்குன்னு டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இங்க 13.75. புரியுதுங்களா? பெருக்கல் என்னது 25.6/100 ஈக்குவல் டு என்னது திட்ட விளக்கம். எப்படி செஞ்சுக்கலாம் சரியா அடிக்கணும். அதுக்கப்புறம் ஆன்சர் 4.8 திட்ட விளக்கம் ஈக்குவல். இப்ப இப்படி எழுதுறதுக்கு போல இப்படி எழுதிக்கலாம். நல்லா கவனி. எப்படி திட்ட விளக்கம் ஈக்குவல் டு டைரக்டா தெரியறவங்க எழுது திட்ட விளக்கம் ஈக்குவல் டு மாறுபாட்டு கேளு பெருக்கல் சராசரி டிவைடட் பை 100. அதனால இந்த பக்கம் மாத்துறது வந்து இடது கை பக்கம் வலது கை பக்கம்ன்றது ஒரு கணக்கு கிடையாது. நீ எந்த பக்கம் வேணாலும் எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே சமம். சரியா டாக்கணும். அதனால இப்படி எழுதி செஞ்சாலும் சரி, இப்படி எழுதி செஞ்சாலும் சரி, இல்ல நீங்க மாறுபாட்டு கெழுவை எழுதி அதுக்கப்புறம் நீங்க இதை செஞ்சீங்கனாலும் சரி, எப்படி உனக்கு வேணுமோ செய். அதே மாதிரி இதுலயும் அப்படிதான். அந்த கால்குலேஷன் பார்ட்டு சொன்னேன், இந்த பெருக்கள் இந்த முறைதான் இல்ல. புரியுதா? நிறைய 2, 3, 4, 5 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்டாக்க. நான் எப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எது எளிமையா இருக்குதோ அது மாதிரி பெருக்குங்க. ரைட்டா? நீ நல்லா புரிஞ்சுக்கோ எப்படி ஃபார்முலா வந்து. ஏன்னா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு 3 ஃபார்முலா கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கேன். இப்ப இது திட்ட விளக்கத்துக்கு சொல்லிட்டோமா, அதே மாதிரியே சராசரிக்கு உங்களால இதுல ஃபார்முலாவை கொண்டு வர முடியும். சராசரிக்கும் ஃபார்முலாவும் உங்களால என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். எப்படி அப்படின்னு நல்லா கவனிங்க. வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க, சராசரி ஈக்குவல் டு திட்ட விளக்கு பை மாறுபாட்டு கேளு பெருக்கல் 100. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த சராசரி இங்க போயிடுது, இந்த மாறுபாட்டு கேளு இங்க வந்துருது. புரியுதா? சராசரி இங்க போயிடுது, இந்த மாறுபாட்டு கேளு கீழே வருது. அதனால இப்படி ஃபார்முலாவா தெரியும்னா இப்படி ஃபார்முலாவா வச்சுக்கோ 3. ரைட்டா? இல்ல மிஸ் நான் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் என் மனசுல நிக்கும். ஏன்னா அந்த வரையறை சொல்லி 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 மனசுல பதிஞ்சிருச்சுன்னா இதை எழுதி இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நீ கொண்டு வந்துக்கலாம். இல்ல கொஞ்சம் எனக்கு தெரியும், நல்ல ஞாபகம் இருக்குது மிஸ் அப்படின்ற குழந்தைங்க நீங்க இப்படி ஃபார்முலாவை எழுதியோ சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். புரியுதா? திட்ட விளக்கம் கேட்கும் போது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சராசரி கேட்கும் போது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? புரியுதா? தேங்க்யூ டாக்டர் அண்ணா.